ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா பிளேன் கிராஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சைனா ஈஸ்டர்ன் அப்படிங்கிறது சைனாவில் இருக்கிற மிகப்பெரிய மூணு ஏர்லைன் நிறுவனங்களில் ஒன்று. இந்த பிளேன் வந்து சைனாவோட யுனான் ப்ரொவின்ஸோட கேபிட்டல் குன்மிங் அப்படிங்கிற இடத்துல இருந்து குவான்சோ அப்படிங்கிற போர்ட் சிட்டி, ஹாங்காங்கில் இருக்கிற போர்ட் சிட்டிக்கு ட்ராவல் பண்ணுது. இந்த ஃப்ளைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா MU5735. இது குன்மிங்லேருந்து மதியம் 1:11 மணிக்கு கிளம்பியிருக்கு. அது 3:05 குவான்சோ ரீச் ஆகியிருக்க வேண்டிய ஃப்ளைட் இது. இந்த கிராஷான பிளேனோட மாடல் பார்த்தீங்கன்னா போயிங் 737-800. இது வந்து 2015 சைனா ஈஸ்டர்ன் கம்பெனினால் வாங்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ஃப்ளைட் ட்ராக்கிங் சைட்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு மேலே பறந்துட்டு இருந்ததாகவும், இது வந்து ஓசு அப்படிங்கிற ஒரு ஹில்லி ஏரியா, ரொம்ப மலை இருக்கிற ஏரியா பக்கத்தில் வந்து இது பறந்துட்டு இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. ஃப்ளைட் ட்ரேடரோட டேட்டா வச்சு பார்க்கும்போது இந்த ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட 30,000 அடி ஹைட்டில் இருந்ததாகவும், இது போய் சேர வேண்டிய இடத்துலேருந்து 100 மைல் தொலைவில் பறந்துட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஃப்ளைட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய பைலட்ஸ் வந்து அதோடைய ஹைட்டை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ அப்படி நடந்திருக்கோன்னு பார்த்தா இங்கே வந்து வேறு மாதிரி நடந்திருக்குது. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 நிமிஷத்தில் 30,000 அடியிலிருந்து ஒரு 900 அடிக்கு வந்து சீக்கிரமாகவே இது கீழே இறங்கியிருக்கு. அப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான வேகத்தில் இது நடந்திருக்கு. இப்படி பொதுவாக வந்து நடக்காது. இப்படி நடந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனை வந்து இந்த ஒரு டீப் டைவ் வந்து கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேன் போயிங் 737-800, இந்த சைனா ஈஸ்டர்னோட இந்த பிளேன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் பழமையான பிளேன். 2015 வாங்கினது நம்ம அப்போவே பார்த்தோம். ஆனால் இது வந்து ரீசெண்டாக இப்போது 2 பிளேன் வந்து அடுத்தடுத்து ஆக்சிடென்ட்ஸ்க்கு உள்ளாச்சு, போயிங் 737-MAX-8. ஸோ அந்த பிளேனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன்னா அது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண பிளேன். இது வந்து ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸால் வாங்கப்பட்ட ஒரு பிளேன், ரொம்பவே நல்ல சேஃப்டி ரெக்கார்ட்ஸ் இருக்கிற பிளேன் தான் இந்த 737-800. பொதுவாகவே பார்த்திங்கன்னா சைனீஸ் ஏர்லைன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 வருஷமாகவே எந்த ஒரு மேஜரான ஒரு ஆக்சிடெண்ட்டுமே நடந்ததில்லை. இதுதான் 12 வருஷத்துக்கு அப்புறமா நடக்கிற மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட். இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 2010 ஒரு ஃப்ளைட் கிராஷ் நடந்திருக்கு, அதில் வந்து 42 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெதர் ரொம்ப நல்லா இல்லாததுனால நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. அதுக்கப்புறமா இது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்குது. இந்த ஆக்சிடெண்ட் ஆனால் பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து இது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பிரசிடெண்ட் ஸி ஜின்பிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது இம்மிடியட்டாக வந்து இதோட காரணம் என்ன, இது எதனால் இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் வந்து 737-800 போயிங் இந்த மாடல் பிளைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 எமர்ஜென்சி ரெஸ்பாண்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆம்புலன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஃபயர் இன்ஜின்ஸ் இந்த மாதிரிப்பட்ட வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி பல வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து உடனடியாக வரவழைக்கப்பட்டிருக்கு. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2 பிளாக் பாக்ஸுமே வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்று வந்து ஃப்ளைட்டோட டேட்டா, அதோடைய டேட்டாவோட ரெக்கார்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காக்பிட்டோட வாய்ஸ் ரெக்கார்டர். ஸோ இதில் வந்து அந்த கடைசி நிமிஷத்தில் வந்து என்ன நடந்திருக்கலாம், பைலட்ஸ்குள்ளே என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அந்த காக்பிட்டில் இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்துமே வந்து இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரில் வந்து ரெக்கார்டாகிருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து அதோடைய அவுட்டர் லேயர் வந்து டேமேஜ் ஆகிருக்கிறதாகவும், உள்ளே இருக்கிற அந்த ரெக்கார்டருக்கு வந்து பெரிய அளவுக்கு டேமேஜ் எதுவும் இல்லைங்கிற மாதிரியும், அதை கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்து இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைனா ஈஸ்டர்ன் வந்து இந்த பைலட்ஸ், இந்த ஃப்ளைட்டை வந்து ஃப்ளை பண்ண பைலட்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிற நேம் வந்து எதையுமே அவங்க வெளியே சொல்லலை. ஆனால் டாக் வாங் போ அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த ஃப்ளைட்டை வந்து ஃப்ளை பண்ண பைலட்ஸ் யார், யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃப்ளைட்டை யார் பைலட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மொத்தம் 3 பைலட்ஸ் இந்த ஃப்ளைட்டை வந்து ஃப்ளை பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் ஷாங், இவர் தான் வந்து இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட் பைலட் இந்த 3 பேரில். இவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பைலட்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி இவருக்கு கூட இருந்த இன்னொரு பைலட் கோ பைலட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மிஸ்டர் யாங். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பைலட் தான். இவர் வந்து போயிங் 737 இந்த சீரீஸ் பிளைன்ஸை வந்து 2018 ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு வெறும் 32 தான் ஆச்சு. இவங்க கூட இன்னொரு கோ பைலட்டும் இருக்கிறாங்க, அவர் பேர் மிஸ்டர் யாங். அவர் வந்து கிட்டத்தட்ட 556 இந்த ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஃப்ளைட் ஓட்டுனதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி இந்த மூணு பைலட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஹெல்த் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா ரெக்குயர்மெண்ட்டும் இவங்க வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஃப்ளைட்டை வந்து நல்லபடியாக ஃப்ளை பண்ணுறதுக்கான எல்லா சர்டிஃபிகேஷனும் இவங்கக்கிட்ட இருக்குது. ஓகே, இவ்வளோ திறமையான பைலட்ஸ் இருந்துமே என்ன நடந்திருக்கும், எதனால இந்த ஃப்ளைட்டு இப்படி நார்மலாக பறந்துட்டு இருந்த ஒரு ஃப்ளைட்டு திடீர்னு நோஸ் டைவ் ஆகி ஸ்ட்ரைட்டாக வந்து தரையில் மோத வேண்டிய அவசியம் என்ன, எதனால இது இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படிங்கிறத ஒன்றுனா நம்ம பார்ப்போம். பொதுவாக அந்த 30,000 அந்த மாதிரி ஒரு லெவலில் பறந்துட்டுருக்கும்போது இது ஆட்டோ பைலட் மோடில் தான் இருக்கும். ஆட்டோ பைலட் மோடில் இருக்கிற ஃப்ளைட் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நோஸ் டைவுக்கு போகிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ இதில் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா இமிடியேட்டாக இந்த ரெண்டு இன்ஜினுக்கும் போகிற பவர் கட்டாக இருக்கலாம். அதனால ஃப்ளைட்டுக்கு கண்ட்ரோல் கிடைக்காம டைரெக்டாக செங்குத்தாக இறங்கி கீழே விழுந்து வெடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட்டு வந்து ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட் நடந்து அதன் மூலமாக பல விஷயங்கள் இமிடியேட்டாக ஃபெயிலியர் ஆகி அது கண்ட்ரோலை இழந்து கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பைலட்ஸ் யாராவது ஒரு ஆளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நடந்து மற்ற பைலட்ஸ் பேனிக் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலை இழந்து கீழே விழுந்து நொறுங்கியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேப்டன்ஸ் வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒருவேளை இந்த ஃப்ளைட்டை வேணும்னே இவங்க வந்து நோஸ் டேவுக்கு கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. பட் அது நம்பும்படியாக இல்லை, நிறைய பேர் வந்து இதை நம்புறதுக்கு மறுக்கிறாங்க. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து வெளியே வந்திருக்கு, இந்த பிளேன் வந்து விழுற ஒரு வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா எந்த புகையும் எதுவுமே இருக்காது. வீடியோ ரொம்ப கிளியராக இல்லை, பட் இருந்தாலும் அந்த ஃப்ளைட் விழுறத நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். நேராக அப்படி செங்குத்தாக வந்து விழுது, ஆனால் அதில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து விழுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து இந்த ஃப்ளைட்டு டிசைன் பண்ணப்படலை. ஸோ மேபி ஒன்று அது ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, கண்ட்ரோல் மொத்தமாக இழந்திருக்கு, இதனால தான் வந்து இந்த பிளேன் வந்து ஒரு நோஸ் டேவ் பார்த்து போயிருக்கணும். அப்படி இல்லைன்னா யாராவது வேணும்னே இந்த பிளேனை வந்து நோஸ் டேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி பல குழப்பங்கள் இந்த ஒரு பிளேனை சுற்றி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இதை எப்படி வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத எப்படி வெளியே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதை சொல்ல போகிறது இந்த பிளாக் பாக்ஸ் தான். ரெண்டு பிளாக் பாக்ஸ் இருக்குது, ரெண்டு பிளாக் பாக்ஸுமே இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒன்று வந்து உள்ள காக்பிட்டில் என்ன நடந்ததுங்கிறத சொல்ல போது, இன்னொன்று வந்து ஃப்ளைட்டோட டேட்டா, அந்த டைமில் அந்த ஃப்ளைட் வந்து என்ன ஆச்சு, ஃப்ளைட்டுக்கு ஃப்ளைட்டில் ஏதாவது மால்ஃபங்க்ஷன்ஸ் நடந்துச்சா, ஏதாவது சீரியஸான டேமேஜ் ஆச்சா, இல்லை ஏதாவது பார்ட்ஸ் ஒர்க் ஆகலையா, இது எல்லாமே அந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரில் வந்து கிளியராக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இனிமேல் இதை வந்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது வெளியே சொல்ல போகிறாங்க. இது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பயணம் பண்ண 132 வந்து இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. இதில் யாருமே வந்து தப்பிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். ஏன்னா இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு கிராஷ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிளாக் பாக்ஸஸ் கண்டுபிடிக்கிறதுல இவ்வளவு சிரமம் இருக்கிறதுக்கு காரணம் இது மலை பகுதி, இதில் போகிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ வந்து இந்த ரெண்டு பிளாக் பாக்ஸஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மோசமான அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருமே நம்புவோம். உங்களுக்கெல்லாம் நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி வந்து மலேசியன் ஏர்லைன்ஸ் ஒரு MH370 அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டு காணாமலே போயிடுச்சு. அது எங்கே இருக்குங்கிறது இதுவரைக்கும் யாராலே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இப்போ ரீசெண்டாக அது எங்கே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கு. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம சீக்கிரமே பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.